நூற்றாண்டில் கட்டப்பட்ட பத்மநாதபுரம் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1601 வருஷம் ரவிவர்ம குலசேகர பெருமாள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் கட்ட தொடங்கப்பட்டது தான் பத்மநாதபுரம் அரண்மனை. சரியாக சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் தெற்கு நுனியில் தொடங்கப்பட்டிருக்கு இந்த அரண்மனை. ரவிவர்ம குலசேகர பெருமாள் ஆட்சி பண்ண காலம் 1592 முதல் 1609 வருஷம் வரை. அநியம் திருநாள் மர்த்தாண்டவர்மா 1806 வருஷம் பிறந்திருக்காரு. அவர் ஆட்சி செய்த காலகட்டம் 1729 முதல் 1758 வரை. அவர் ஆண்டபோது 1750 அரண்மனையை புதுப்பிச்சிருக்காரு. இந்த அரண்மனை நாகர்கோயிலுக்கு அருகில் பத்மநாதபுரம் என்னும் சிறு நகரத்தில் வெள்ளி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. ராஜவம்சத்தின் தலைமயமாக விளங்கிய இந்த அரண்மனை கேரளா கட்டிடக்கலையின் நிகழ்கால சாட்சியாக விளங்குகிறது. இந்த அரண்மனையில் தாய் கொட்டாரம், மந்திரசாலை, நாடகசாலை, 4 அடுக்கு மாளிகை ஆகிய முக்கிய பகுதிகள் உள்ளது. மாளிகையில் எந்த திசையில் திரும்பினாலும் தேக்கில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் உள்ள ஜன்னல்களும் கதவுகளும் தூண்களும் வியப்பூட்டும். பூமுகத்து வாசல் அரண்மனையின் முகப்பாகிய பூமுகத்துக்கு செல்லும் முதன்மை வாசல் பிரம்மாண்டமாகவும் மர வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட இரட்டை கதவும் கருங்கற் தூண்களாலும் இருக்கும். மந்திரசாலை பூமுகத்தின் முதலாவது மாடியில் மந்திரசாலை அமைந்துள்ளது. இதில்தான் மன்னர் மந்திரிகளுடன் கலந்துரையாடுவார். மணி மாளிகை மந்திர சாலையை கடந்து படிகள் மூலம் கீழே இறங்கினால் மணி மாளிகை வரும். இதில் இருக்கும் மணிக்கூண்டு ஏறத்தாழ 200 ஆண்டுகள் முன்னால் அமைக்கப்பட்டதாம். இந்த மணிக்கூண்டின் மணி ஓசை 3 கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்திற்குள் இருக்கும் அனைவராலும் கேட்கலாம். அன்னதான கூடம் மணி மாளிகையை தாண்டி செல்லும் போது வருவதுதான் அன்னதான கூடம். இதில் ஒரு மாடியை உடைய அன்னதான மண்டபம் ஆகும். இங்கு ஒரே நேரத்தில் 2000 பேர் ஒன்றாக அமர்ந்து உணவருந்த முடியும். உப்பருகை அரச மார்த்தாண்டவர்மன் அவர்களால் 1850 அமைக்கப்பட்டது. ஸ்ரீ பத்மநாதனுக்காக அமைக்கப்பட்ட மன்னரின் கூடாரம் 4 அடுக்கு மாடி கொண்டிருக்கும். இங்கு 64 வகை மூலிகையால் செய்யப்பட்ட கட்டில் மன்னரின் அறையில் உள்ளது. டச் அரச வம்சத்தில் இருந்து இந்த கட்டில் பரிசாக கிடைத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்திர விலாசம் அரசர் மார்த்தாண்டவர்மனின் காலத்தில் விருந்தலுக்காக அமைக்கப்பட்ட மாளிகைதான் இந்திர விலாசம். மண்டபத்தின் வெளியே போகும்போது இந்திர விலாசத்திற்கு போக முடியும். விருந்தினர்கள் மாளிகையின் ஜன்னல் அந்த புற பெண்கள் நீராடும் தடாகத்தை பார்க்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி மண்டபம் இந்திர விலாசத்தை கடந்து அடுத்து வருவதுதான் நவராத்திரி மண்டபம். நவராத்திரி காலத்தில் கலாச்சார நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கென இந்த நவராத்திரி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கீழ்த்தளத்தில் கருவூலம் அமைக்கப்பட்டுள்ளது. போர்க்காலத்தில் அரச குடும்பத்தினர் தப்பி செல்ல தனி சுரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது அதன் கதவுகள் மூடப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 400 வருடங்கள் பழமையான இந்த பத்மநாதபுர அரண்மனையில் இன்னும் கூட மின் விளக்குகள் இல்லை. சூரியனின் ஒளி போதுமான வெளிச்சத்தை கொடுக்கிறது.